கோவையில் என்எஸ்எஸ் பயிற்சியின் போது மாணவி ஒருவர் மூன்றாவது மாடியில் இருந்து இரண்டாவது மாடியின் சன்ஷேட்டில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் கோவை நரசிபுரத்தில் உள்ள கலைமகள் கலை அறிவியல் கல்லூரியில் பாரதியார் பல்கலைக்கழகம் சார்பில் வேளன் அன்று என்எஸ்எஸ் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியாளர் ஆறுமுகம் கல்லூரியின் மூன்றாவது மாடி விளிம்பில் நின்று கொண்டு கீழே குதிப்பது குறித்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார் சில மாணவிகள் கயிற்றை கட்டிக்கொண்டு கீழே மாணவர்கள் பிடித்திருந்த நிலையில் குதித்தனர் அவர்களை தொடர்ந்து பிபிஐ இரண்டாம் ஆண்டு மாணவியான லோகேஸ்வரி குதிக்க முன்வந்தார் லோகேஸ்வரி இடிப்பில் கயிறை கட்டி கொண்டு தயாராகும் முன்பே பயிற்சியாளர் ஆரம்பம் கவனக்குறைவாக தள்ளிவிட்டார் ஆனால் குதிக்க தயாராகாத லோகேஸ்வரி மூன்றாம் மாடியில் இருந்து இரண்டாம் மாடியின் சன்ஷேட்டில் விழுந்து கீழே விழுந்தார் விழுந்த வேகத்தில் முகத்திலும் கழுத்தில் பலத்த காயமுற்ற லோகேஸ்வரி முதலில் தொண்டமுத்தூரில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கிருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவி வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து ஆலந்துறை போலீசார் பயிற்சியாளர் ஆறுமுகத்தை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் லோகேஸ்வரியின் உடல் உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு சக மாணவர்களும் லோகேஸ்வரியின் உறவினர்களும் திரண்டு உள்ளனர்